फ्रेंड्स वेलकम टू माय यूट्यूब चैनल लास्ट क्लास ले नम्मे एन्ना पात्तोम्ना थर्मोडायनामिक्स ना एन्ना एन्ना बुक ला यूज़ पन्नुम अदोड मार्क गेट एग्जाम ला अदोड मार्क ला एव्वलोन्नु सोल्लिट्टु नम्मे डिस्कस पन्नुम इंदा क्लास ला नम्मे एन्ना पन्ना पोरोम्ना सेम अदे थर्मोडायनामिक्स दान आना एनर्जी हीट அதோட இம்பாக்ட் வந்து எப்படி ஒர்க்கை எப்படி அந்த எனர்ஜியும் ஒர்க்கையும் கன்வெர்ட் பண்ணி ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்னா என்னன்னா பவுண்டரியை கிராஸ் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குனா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது நான் என்ன சொன்னேன் ஒர்க்னா என்ன சொன்னனா இந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி போகணும் அதாவது சிஸ்டம்க்கு சவுரோடைக்கு ஏதாவது வர்க் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பேட்டரி பேட்டரி வந்து மோட்டார்ல கனெக்ட் ஆகுது மோட்டார்ல இருந்து சம் அப்ளிகேஷன் அஸ்யூம் திஸ் இஸ் a ஃபேன் இப்போ நான் என்ன சொன்னே சிஸ்டம்னா என்ன சொன்னே அகார்டிங் டு आवर ஃபோக்கஸ்டு பாயிண்ட் இப்போ நீங்க இது வந்து சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அபார்ட் फ्रॉम आवर ஃபோக்கஸ்டு பாயிண்ட் வாட் இஸ் தட் சரவுண்டிங் சோ அப்ப இதெல்லாம் சரவுண்டிங் நான் என்ன சொன்னே வர்க்னா இந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி வெளிய போகணும் பவுண்டரியை கிராஸ் பண்ணி வெளிய போகணும் அப்போ நமக்கு இந்த இடத்துல வர்க் ஆக்டா இருக்கு வர்க் ஆக்டா இருக்கு திஸ் இஸ் आवर சிஸ்டம் And apart from system, this is our surrounding, which means what is meant by work? Work is nothing but it has to cross the boundary phenomena. It has to cross this boundary. So that is work. Okay? Ipo, in example, konja changes panni paakalame. Konja changes panni paakala. Ipo, nammoda system edha da consider pannidom. Up to மோட்டார் வர்க்கேவே நம்ம சிஸ்டமா கன்சிடர் பண்ணிட்டோம் லிசன் பேட்டரி அண்ட் மோட்டார் இது ரெண்டுமே நம்மளோட சிஸ்டம் சோ அபார்ட் फ्रॉम தி சிஸ்டம் தட் இஸ் சரவுண்டிங் இப்போ பாருங்க வர்க் என்ன ஆகும் இந்த பவுண்டரியை தாண்டி போகணும் இப்போ நம்ம பேட்டரில இருந்து சப்ளை போகுது மோட்டார் வந்து ஃபேனா வர்க் அவுட்புட் கொடுக்குது அப்ப இதுதான் நமக்கு பவுண்டரி சோ அப்ப பவுண்டரினா வர்க் இஸ் கிராஸ்டு தி பவுண்டரி லேயர் அப்போ இங்க என்ன நடக்குது வர்க் அவுட்புட் நடக்குது வர்க் நடக்குது சரியா மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க மூணாவது எக்ஸாம்பிள் என்னன்னா இது எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் சிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் வேற பேட்டரி மோட்டார் ஃபேன் இது எல்லாமே நம்ம सिस्टम कन्वर्ट कंसिडर पड़ी वर्कना वर्क हेस्टू क्रास् द बउंड्री फिनामिनाउंड्री नाम फा कंसिडर पड़ो वर्क बउंड्री क्रास् पड़े अर्क इज नाट हेपनी यू अंडरस्टैंड दिस पॉइंट माय डियर्स बैटरी मोटार फैन तनि कंसिडर पड़ेप सिस्टम कंसिडर पड़ेप बउंड्री बउंड्री ताँप वर्क वो பவுண்டரியை தாண்டி போறனால வர்க் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்குறோம் பட் ஆனா இங்க டோட்டல் இந்த எல்லாத்தையுமே நாம சிஸ்டமா கன்சிடர் பண்றனால வர்க் வந்து அந்த பவுண்டரி லேயர தாண்டி போல அப்போ இந்த இடத்துல வர்க் நாட் ஹேப்பனிங் புரிஞ்சா அடுத்து வர்க் நானே பார்த்தா இப்போ வர்க் ஹீட் சொன்னோம் இல்லையா Work done by the system. Now we have to see, we have to say that in positive. Work done on the system. Now we have to say that in negative. What is that meaning? இப்போ ஒண்ணுல இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்க. வீட்ல இருந்துட்டு மோட்டார் சுவிட்ச் பண்றீங்க. அதாவது பம்ப் இருக்குலையா பம்பை நீங்க சுவிட்ச் ஆன் பண்றீங்க. அந்த பம்ப் என்ன பண்ணுது நமக்கு அல்டிமேட்டா கீழ இருந்து வாட்டர் சக் பண்ணி எடுத்து மேல கொண்டு போய் நமக்கு ரெக்டாவேன இடத்துல ஊத்துது அப்போ நீ என்ன பண்ற அந்த பம்ப் என்ன பண்ணுது வர்க் டன் பை தி சிஸ்டம் which means நம்மளோட रिक्वायरमेंट அது என்ன பண்ணுது
சுவிட்ச் ஆன் பண்ணனே அந்த பம்ப் கீழே போய் அதுவும் கீழ இருந்து தண்ணியை சக் பண்ணி எடுத்து மோட்டருக்கு போகுது இல்லையா அப்போ இது வந்து வொர்க் டன் பை தி சிஸ்டம் அப்போ இது என்ன 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 சைன் பாசிட்டிவ் சைன் சரியா இதுவே வந்து ஏர் கம்ப்ரசர் எடுத்துட்டீங்கன்னா வெச்சுக்கங்களேன் ஏர் கம்ப்ரசர் அது வந்து வொர்க் டன் ஆன் தி சிஸ்டம் ஏனா ஏர் வந்து அபண்டன்ஸா இருக்கும் அத கம்ப்ரஸ் பண்ணுது உள்ளுக்குள்ள அந்த கம்ப்ரஸ்க்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நீ எக்ஸ்டர்னலா வேலை கொடுக்குற வொர்க் கொடுக்குற அப்போ வொர்க் டன் ஆன் தி சிஸ்டம் அப்போ ஆன் தி சிஸ்டம்னா நெகட்டிவ் சிக்னேச்சர்ல போடணும் ஓகே நல்லா நோட் பண்ணிக்கங்க work done by the system na we have to say it positive whereas work done on the system na we have to say it negative நல்லா புரிஞ்சுக்கங்க ஒர்க் டன் பை தி சிஸ்டம் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னா நம்மளோட ரெக்யர்மென்ட் அந்த மெஷினோ அந்த 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 மெக்கானிசமோ நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கொடுத்துரும் அது பேரு ஒர்க் டன் பை தி சிஸ்டம் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம்னா நாம வொர்க் எக்ஸ்டர்னலா கொடுத்து நம்ம அவுட்புட் எடுப்போம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் கம்ப்ரசர் மச்சோம் புரிஞ்சா ஒர்க் டன் பை தி சிஸ்டம் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் இப்போ சென்ஸ் வி ஆர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் எடுத்துக்கங்க fully air compressed fully air compressed air compressed compressed process இது full and full compress பண்றப்ப என்ன ஆகும் இந்த பிஸ்டன் slowly move ஆகுமா அப்டு இந்த end வரைக்கும் slowly இந்த பிஸ்டன் move ஆகும் அப்போ பிஸ்டனை நம்ம சொல்றப்ப extension process இது என்ன கீழ இருந்து மேல போகுது அப்ப இது என்ன extension process extension process னா we have to say that in positive work done by the system positive extension process we have to say that in positive manner okay அதுவே இதே piston suppose compressor னா extension extension போச்சு னா பாசிட்டிவ் கம்ப்ரஸ் ஆச்சு obviously நெகட்டிவ் கம்ப்ரஷன் process னா நெகட்டிவ் லைக் சரியா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஏ இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும்னா நீங்க நியூமரிக்கல் சால்வ் பண்ணுவீங்க இல்லையா நியூமரிக்கல் சால்வ் பண்றப்ப இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த இடத்துல பாசிட்டிவ் போடணும் எந்த இடத்துல நெகட்டிவ் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப essential process okay adutha concept ku polama adutha closed system closed system அல்லது இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் வர்க் என்னன்னு சொல்றவங்கன்னா நான் ஃப்ளோ அல்லது டிஸ்பிளேஸ்மென்ட் வர்க் அல்லது பிடிவி பிடிவி வர்க் இப்படின்னு சொல்றாங்க சரியா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எக்ஸாம்ல closed system work nal cheri non flow work nal cheri displacement work nal cheri pdv work nal cheri examiner enna mean padranga closed system work ka mean padranga seriya closed system work na enna something piston eduthukome indha piston fully closed na already first class la sonna closed system la enna nadakkudukla மாஸ் ட்ரான்சாக்ஷனும் நடக்கும் சாரி மாஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்காது எனர்ஜி ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் நடக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல
ஃபுல்லா நீ க்ளோஸ் பண்ணிட்டீனா இந்த உள்ளுக்குல ஏதாவது சான்சஸ் இருக்கா ஏதோ மாஸ் ட்ரான்சாக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கா நோ ஒன்லி இந்த உள்ளுக்குள்ள இருக்க எனர்ஜி மட்டும்தான் இந்த பிஸ்டன் மே கோ அப் ஆர் மே கம் டவுன் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சைட் எனர்ஜி சரியா அந்த க்ளோஸ்டு சிஸ்டம் ஒர்க்கோட ஒர்க் டன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா இந்த க்ளோஸ்டு டனோட ஒர்க் டன் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா இப்போ இந்த ஒர்க்னாலுமே க்ளோஸ்டு டன் ஒர்க்குல நாம ஒரு அஞ்சு ப்ராசஸ் பார்க்க போறோம் என்னன்னா கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ் அண்ட் பாலிட்ராபிக் ப்ராசஸ் இந்த அஞ்சு ப்ராசஸ் பார்க்குறோம் அதாவது இந்த அஞ்சு ப்ராசஸ் தான் மெயினாக ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அஞ்சு ப்ராசஸ் இருந்தால் போதும் எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் நீங்கள் ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம் சரியா என்னென்ன சொன்னேன் எஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஐசோ தெர்மல் அடியபேட்டிக் அண்ட் லாஸ்ட் பாலி இப்போ நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் என்னென்னு சொல்லிட்டேன்னா நம்மளுக்கு ஈஸியா உள்ளுக்குள்ள என்ன பண்றேன்னு தெரிஞ்சிடும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா ப்ரெஷர் அந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து ஜீரோ ப்ரெஷரே இல்லை அப்போ அந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா நம்ம ஐடியல் ஃபார்முலா என்ன ஐடியல் கேஸோட ஃபார்முலா பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா ப்ரெஷரை நீ எடுத்து விட்டுடலாம் ஐ மீன் டு சே பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி சின்ஸ் இந்த ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்போ என்னன்னா V proportional to temperature. இந்த பிரஷர் கான்ஸ்டன்ட் அப்போ வந்து V directly proportional to temperature. அப்போ temperature increase ஆச்சுன்னா volume increase ஆகும். Temperature decrease, volume decrease. ஓகே இது வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் எக்ஸாமினர் என்ன கொடுக்கலன்னா இந்த ஒன் வேர்ட் அந்த இதில் பார்க்குறப்ப கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வச்சுக்குவேன் இதே மாதிரி க்ளோஸ் சிஸ்டம் ஒர்க் அப்படி சொல்லலாம் நான் ஃப்ளோ ஒர்க் சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் பிடிவி ஒர்க்னு சொல்லலாம் அதே மாதிரி எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்க ட்ரிக்கியா क्वेश्चन चेंज பண்ற கேட்ட சொல்லுவாங்க கான்ஸ்டன்ட் பிரஷர் ஆர் ஐசோபாரிக் process அல்லது ஐசோபிடிக் process இந்த மாதிரி எது சொன்னாலுமே எக்ஸாமினர் என்ன மீன் பண்றாங்க கான்ஸ்டன்ட் பிரஷர் தான் மீன் பண்றாங்க சோ யூ டோன்ட் கெட் எனி கன்ஃபியூஸ் இன் கேஸ் ஐசோபாரிக் process क्वेश्चनல பாத்தீங்கன்னா என்ன மீன் பண்றாங்க கான்ஸ்டன்ட் பிரஷர் தான் மீன் பண்றாங்க சோ கான்ஸ்டன்ட் பிரஷர்னா volume is directly proportional to temperature okay அடுத்து constant volume process constant volume னா என்ன since same அதே ஐடியல் கேஸ் எடுத்துக்கங்களே pv is equal to mrt இப்போ இங்க என்ன volume constant volume is constant அப்ப pressure is directly proportional to temperature since constant pressure process volume is directly proportional to temperature here in the constant volume process then pressure is directly proportional to temperature so when temperature rise pressure rise when pressure rise temperature rise when temperature going to be decrease pressure going to be decrease okay ipo inda edathula same adhe examiner tricky nammalku enna solluvanga instead of constant volume they going to say like that isometric process nu ona ஐசோமெட்ரிக் ப்ராசஸ் ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஐசோமெட்ரிக் ப்ராசஸ்னாலுமே எக்ஸாமினர் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஓகே அடுத்தது என்னன்னா ஐசோ தெர்மல் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தாச்சு கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தாச்சு அடுத்தது ஐசோ தெர்மல் ப்ராசஸ்னா temperature is constant isothermal process na temperature is constant appo nammalku ideal gas formula na pv is equal to mrt since temperature is constant appo constant multiplied by anything that is constant appo pressure pv is equal to constant okay temperature is constant na
நம்ம ஐடியல் கேஸ் ஃபார்முலானே PV is equal to MRT அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா எனிதிங் மல்டிப்ளை பை டெம்பர் கான்ஸ்டன்ட் தட் இஸ் பிகம் கான்ஸ்டன்ட் சோ PV is equal to C ஓகே இதே பேஸ் பண்ணி தான் நம்ம வொர்க் டன் பாக்கோம் ஐசோதெர்மலுக்கு இதுதான் பேசிக் இதுல இருந்து நம்ம வொர்க் டன் என்னனு சொல்லிட்டு பாக்கோம் ஓகே அடுத்து என்ன அடியபேடிக் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அடியபேடிக் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னேன் குவாசி ஸ்டேடிக் ப்ராசஸ்னா சொன்னேன் ஒரு பிஸ்டன் போட்டு அதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சு இன்ஃபைனைட்டா அந்த வெயிட் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த ஒவ்வொரு ஸ்லைஸ் பண்ண வெயிட் எடுக்க 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 அந்த பிஸ்டன் என்ன கீழ இருந்து அப்படியே கொஞ்சமா கொஞ்சமா மூவ் ஆயிட்டே போக முடியும் அது வந்து குவாசி ஸ்டேடிக் ப்ராசஸ் அந்த குவாசி ஸ்டேடிக் ப்ராசஸ் வந்து ஒன்லி தியரட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ரியல் டைம்ல எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே இருக்காது அது குவாசி ஸ்டாட்டிக் அது வந்து இன்ஃபைனைட்லி ஸ்லோ ப்ராசஸ் இப்போ அடியபேடிக் ப்ராசஸ்னா வெரி குயிக் ப்ராசஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வெரி குயிக் ப்ராசஸ் தட் இஸ் நாட் அடியபேடிக் ப்ராசஸ் இந்த அடியபேடிக் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா டெம்பரேச்சர் வந்து ஐ மீன் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மேல ஃபுல்லா நீ இன்சுலேட் பண்ணி வச்சு இது மேல ஃபுல்லா இன்சுலேட் விச் மீன்ஸ் இன்சுலேட் சுத்தினா உள்ளுக்குள்ள இருந்து எந்த ஹீட்டுமே வெளியே போகாது வெளியிருந்து எந்த ஹீட்டுமே உள்ளுக்குள்ள வராது விச் மீன்ஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் அவுட் சைட் கியூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் இன்சைட் கியூ வெளியும் போகாது உள்ளேயும் வராது சரியா அதுதான் மீனிங் அதே மாதிரி அடியபேட்டிக்னா ஃப்ராக்சர் வெரி ஸ்பீட் ப்ராசஸ் very very speed adiabatic so adiabatic process la ninga enna nyabagachinu q is equal to 0 q always 0 appo idu pv to the power of gamma is equal to constant nee enna solla adiabatic process na pv to the power of gamma is equal to constant what is meant by gamma gamma is equal to cp divided by cv gamma is equal to cp divided by cv சிபினா என்ன ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் டிவைடட் பை ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இதுதான் காமா சரியா ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் டிவைடட் பை ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இதுதான் காமா இப்போ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஃபார் ஏர் எவ்வளவு தெரியுமா இருக்கும் இந்த சிபி ஓட வேல்யூ ஃபார் ஏர் எவ்வளவு தெரியுமா இருக்கும் சிபி இஸ் ஈக்குவல் டு 1.005 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் யூனிட் பாருங்க சிபி இஸ் ஈக்குவல் டு 1.005 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் நீ ஒன் மார்க்ல கேக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிபி ஃபார் ஏர் விச் மீன்ஸ் ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் வேல்யூ இஸ் 1.005 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் கொடுக்க மாட்டாங்க கெல்வின் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கலன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் கெல்வின தான் கரெக்டா ஆப்ஷன்ல என்னன்னு சொல்லி பார்த்துட்டு கரெக்டா கொடுக்கணும் சோ யூனிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் வேற ஆஸ் CV 0.718 kilojoule per kilogram Kelvin. Okay? CP is equal to 1.005 and CV is equal to 0.718. இப்போ காமா வேல்யூ இப்போ CP தெரிஞ்சிச்சு CV தெரிஞ்சிச்சு ஃபார் ஏர் தெரிஞ்சிச்சு அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 1.005 / 0.718 இப்போ கால்குலேட் பண்ணினா என்ன வரும் தெரியுமா காமா ஃபார் ஏர் இஸ் ஈக்குவல் டு 1.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் மை டியர் ஃபார் ஏர் CP இஸ் ஈக்குவல் டு 1.005 kJ per kg Kelvin ஃபார் CV 0.718 kJ per kg Kelvin காமா இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா இந்த வேல்யூ எவ்வளோ 1.4 இப்போ இந்த இந்த வேல்யூ எடுத்து நம்ம சொல்லலாம் அடியபேட்டிக் இன்டெக்ஸ்னு சொல்லலாம் அடியபேட்டிக் இன்டெக்ஸ் ஓகே
I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். For adiabatic process, Q is equal to 0. Q is equal to 0 na CP value for air, CP value 1.005. இது அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா gamma is equal to 1.4. gamma na adiabatic index. இதே தான் adiabatic process over. இதே தான் இப்ப polytropic process என்னன்னா same process apart from the Q is equal to 0 அங்க வந்து என்ன ஆகும்னா heat transfer ஆகும். அங்க என்ன ஆகும்னா PV to the N is equal to constant. PV for polytropic process, PV to the power of N is equal to C. என்ன polytropic constant. இந்த இடத்துல N வந்து polytropic constant. அப்போ gamma is equal to 1.4. இங்க N எவ்வளவுன்னு சொல்லிட்டு எக்ஸாமினர் கொடுப்பாங்க. பாலிட்ராபிக் இண்டெக்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு எக்ஸாமினர் கொடுத்துருவாங்க. ரிலேஷன் குறிச்சா PV to the power of N for polytropic process, adiabatic process na PV to the power of gamma. ஓகே, இப்போ ஒர்க் டைம் பார்க்கலாம். இப்போ ஓவரால் ஐடியா கிடைச்சிச்சு இல்லையா? இப்போ ஓவராலா என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒர்க் டைம் பார்க்கலாம். Work done for closed work, work done is always is equal to integral of P into dV. சரியா? For closed system work, work done is equal to always integral of P dV. For constant pressure na PV is equal to MRT. இங்க என்னது? Constant pressure. அப்போ pressure constant na அப்போ V is equal to MRT. Okay? அப்போ நம்ம what is the work done? Work done is equal to integral of P into dV. Since P வந்து constant, constant வெளியே எடுத்துட்டோம்னா integral என்ன? V integral of dV. இது integral பண்ணோம்னா integral வந்து point என்ன வச்சுக்கலன்னா 1 to 2. அப்போ point வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா P into V2 minus P2. இதுதான் work done for pressure எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா P into V2 minus V1. இந்த graph எப்படி போடலாம் பாத்தீங்கன்னா graph என்னன்னா இது என்ன y-axis, x-axis. y-axis நம்ம என்ன represent பண்ணனா pressure represent பண்ணலாம். x-axis நம்ம என்ன represent பண்ணனா volume. பிரஷர் ஆக்சிஸ் வால்யூம் ஆக்சிஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஒர்க்கு நீ எந்த இடத்துல அட்டைன் பண்ணாலுமே ஒர்க்கு வந்து ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டத்தில் நீ அட்டைன் பண்ணோம்னா ஒர்க் ஹேஸ் டு அட்டைன் இன் வால்யூம் ஆக்சிஸ் இந்த வால்யூம் ஆக்சிஸில் தான் நீ வந்து ஒர்க் அட்டைன் பண்ண முடியும் சரியா அப்போ நம்மளுக்கு என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா என்ன சம்திங் லைக் திஸ் சம்திங் லைக் திஸ் ஒன் டூ டூ அல்லது இப்படி வருமா தேர் இஸ் டூ ஆப்ஷன்ஸ் ஒன்று இதை நோக்கி ஒன் டு டூ போகும் அல்லது இது என்ன எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் இதுனா கம்ப்ரஷன் எக்ஸ்டென்ஷன் அல்லது கம்ப்ரஷன் ப்ராசஸ் ஸோ நான் முன்னாடி சொன்னேன் எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ்னா வி ஹேவ் டு டினோட் தட் இன் பாசிட்டிவ் கம்ப்ரஷன் ப்ராசஸ்னா வி ஹேவ் டு டினோட் தட் இன் நெகட்டிவ் ஓகே புரிஞ்சா கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் என்ன பண்ணணும் சொல்லி புரிஞ்சிருச்சா வொர்க் டன் எவ்வளவு தெரிஞ்சா வொர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ வி டூ மைனஸ் பி ஒன் அடுத்த ப்ராசஸ் போயிடலாமா அடுத்த ப்ராசஸ் என்ன கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் constant volume process. What is ideal gas? Work done integral of PdV. What is ideal gas equation? PV is equal to MRT. Since இங்க வந்து volume is equal to constant, அப்போ pressure is equal to MRT, which means pressure is directly proportional to T.
இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் p into dv இங்க என்ன வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்போ கான்ஸ்டன்ட்க்கு நீ என்ன இன்டெக்ரல் பண்ணாலுமே கான்ஸ்டன்ட்னு ஒரு டேர்ம் வந்துருச்சு அப்ப இங்க இன்டெக்ரேட் என்னது dv அப்ப இது என்ன ஆகும் வர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0 for constant volume process work done always zero what is the given meaning என்ன சொல்ல வரானா இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுமே x axisல என்ன பிரஷர் y axisல வால்யூம் கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன வால்யூம் வந்து x axisல இருக்குது இல்லையா கான்ஸ்டன்ட் வால்யூம் லைக் समथिंग லைக் திஸ் समथिंग லைக் திஸ் 1 2 2 அல்லது 1 2 2 நான் இங்க முன்னாடி என்ன சொன்னேன் வர்க் நம்ம அட்டைன் பண்ணனும்னா வால்யூம் ஆக்சஸ்ல நம்ம வர்க் அட்டைன் பண்ணோம் இங்க ஏதோ வர்க் நடக்குதா இங்க கான்ஸ்டன்ட் இது வர்க் வால்யூம் என்னது கான்ஸ்டன்ட் அப்ப இங்க ஏதோ வர்க் நடக்குமா தேர் இஸ் நோ வர்க் அட்டைன் தட்ஸ் வை வர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் process புரிஞ்சா ஏன் வர்க் டன் வந்து 0 ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் process அடுத்து isothermal process isothermal process na temperature is always constant appo pv is equal to mr inge t the constant appo pv is equal to constant clear appo work done is equal to integral of p into dv inge p inge pv is equal to constant p ye mottu vechittu c constant divided by v inge vandruma appo inge enna agum p ku badala c by v into dv inge enna de d constant veli eduthu ullukla enna irukum dv by v clear process எடுத்துக்கங்க 1 2 2 ல process எடுத்துக்கங்க அப்ப நமக்கு என்ன ஆகும்னா c இது இன்டகிரேட் பண்ணனும்னா ln v2 upon v1 c ln v2 upon v1 இதுதான் ரிலேஷனோட ஈக்குவேஷன் நல்லா கவனிச்சுக்கங்க இங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் P temperature का isothermal process ना temperature is constant PV is equal to mRT अपो PV is equal to C इंगे वंदे PV is equal to C P ये मुट्टू बच्चिकिते इद इंचेट कोड़ पड़ी V इंचेट कोड़ पड़ी C by V What is work done for closed system? Work is equal to integral of P into dV इंगे P के बदला एंगे C by V सब्सक्रिप्ट पुन्नीगला C by V सब्सक्रिप्ट पुन्नीगे dV अपड़ी वरता c வந்து கான்ஸ்டன்ட் அதனால இன்டகிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன இருக்கும் dv by v இது இன்டகிரேட் பண்ணினா என்ன இருக்கும் c ln v2 by v அதான் நல்லா நோட் பண்ணுங்க c என்னவா எடுத்துக்கறோம் pv னு எடுத்துக்கமா இப்போ இது என்ன வரதுனா p1 v1 is equal to p2 v2 is equal to c what is the meaning இங்க இப்போ என்ன எடுத்துக்கோம் pv is equal to c இங்க என்ன எடுத்துக்கோம் p1 v1 is equal to p2 v2 is equal to c என்னன்னா प्रेशर வந்து p1 அதாவது இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல p v प्रेशर வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்போ இது என்னது p1 இன்னொரு இடத்துல மூவ் ஆகுது p2 அப்போ இதுதான் இதோட மீன் p1 is equal to p2 p1 is equal to p2 v1 is equal to v2 அதாவது v1 equal irko adha da idoda meaning p1 is equal to v that means appo c enna eludala c is equal to p1 v1 eludama c ku bedala enna varum p1 v1 appo formula enna varum work done is equal to p1 v1 ln of v2 upon v1 புரிஞ்சுச்சா என்ன சொன்ன புரிஞ்சுக்கா இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் கிராஃப் எப்படி போணும் பாருங்க பிவிக்கு கிராஃப் எப்படி போணும் பாருங்க பி
இங்க ரிலேஷன் பாருங்க இந்த ரிலேஷன் p வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு समथिंग லைக் திஸ் समथिंग லைக் திஸ் ஓகே இது ஒன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் செகண்ட் ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அல்லது 1 2 இது எக்ஸ்பான்ஷன் இது கம்ப்ரஷன் ப்ராசஸ் ஏ கிராஃப் வந்து இந்த ஷேப்ல இருக்குன்னு சொல்லுது தெரியுதா p directly inversely proportional to volume அப்ப 1 2 2 2 to 1 ஏ இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இந்த இந்த சிம்பல் பேர் என்ன ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா சரியா ஓகே நெக்ஸ்ட் process next process fourth adiabatic process adiabatic process na namukku enna varanum q is equal to 0 ipo idu eppadi represent pannalam pv to the power of gamma is equal to c what is work done integral of p dc idu da work done basic work for closed system basic formula இங்க p v gamma to the power of gamma is equal to c so p is equal to c by e to the power of gamma yes so in the equation la inga substitute pannalama so integral of p dv inga enna pannalam integral of p ku badala c by v to the power of gamma into dv அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா உள்ளே என்ன ஆகும் டிவி காமா அடுத்தது சி இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும் டி பவர் ஆஃப் காமா இன்டு டி கிளியர் அடுத்தது டி டு பவர் ஆஃப் மைனஸ் காமா பிளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் காமா பிளஸ் 1 மேலே போகிறது அப்படி கிளியர் இன்டகிரேஷன் பண்ணினா இதுதான் வரும் ப்ராசஸ் எது இருந்து எது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் 1 2 2 னு எடுத்துக்கலாம் ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கிட்டீங்க 1 2 2 அப்ப இது சால்வ் பண்ணனும் நம்ம தெரியும் வர்க் டன் ஃபார் பாலிட்ரோபிக் ப்ராசஸ் என்ன திரும்ப வரும் p1 v1 minus p2 v2 divided by gamma minus 1 இதுதான் வர்க் டன் ஃபார் polytropic process polytropic process nave namalu first mind la varavendidena q is equal to 0 id eppadi denote pannala pv to the power of gamma is equal to c gamma na enna solli na video oda aarambathra na enna sonna adu inga iruka go through panni paathukenga video revise panni oru thara paathukanga adutha work done enna solluvena p1 v1 - p2 v2 divided by gamma minus 1 okay idhe da ha adhu munadi graph yes PV PV ना इधो सेम रिलेशन ना P is inversely proportional to volume to the power of gamma अपो सेम इधो rectangular hyperbola था rectangular hyperbola था सही है the relation of rectangular hyperbola अर्थात जे last process polytropic process polytropic process ना தெரியுமா adiabatic process को polytropic process को ஒரே ஒரு difference தான் adiabatic process q is equal to 0 இங்க q is not equal to 0 okay அப்போ நான் relation என்ன சொன்னேன் gamma பதில் என்ன ஆகும் pv to the power of n is equal to c அப்போ work done பதில் என்ன ஆகும் இங்கே என்ன காமா இருக்கிற இடத்துல என்ன ஆகும் ஜஸ்ட் 1 மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் காமா n மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க போதும் இங்க என்ன ஆகும் சேம் n n minus n minus n
இங்கே அப்போ n minus 1 graph பாத்தீங்கன்னா same இதுவும் அதே மாதிரிதான் வரும் rectangular hyperbola ஏன் rectangular hyperbola p inversely proportional to b சரியா இதுதான் closed system work or non flow work அல்லது displacement work pdv work சரியா இப்போ so far பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் இதுல எந்த டைம் உங்களுக்கு புரியலனாலுமே feel free to comment box ல உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதோட இன்னும் எப்படி பெட்டரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா கன்வே ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சோ thank you so much பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க and மறக்காம bell icon click பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ அப்பப்ப அடிக்கடி உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் சரியா நன்றி வணக்கம் thank you